Srimathe Nigamanta Mahadesikaya Namaha Asmat Guru Paramparaye Namaha Laka Namaskaram Shri Mantar Raja Patastotrata Anubhavichirukkom Adhila Indraya Dinam Moondravathu Naangavathu Padhyangaludaiya Arthangalai Anusandhanam Pannalam மந்திரம்னு சொன்னால் மன்னநாத்து திராயத்தை இத்தி மந்திரஹான்னு சொல்லுவாள். மன்னனம் அப்படின்னா இடைவிடாது அதை தியானித்தல் அல்லது ஜபம் பண்ணுதல்னு வச்சுக்கலாம். ஜபிக்கிறவால் எந்த மந்திரத்தை யார் ஜபிக்கிறாளோ அந்த மந்திரம் அவர்களை காப்பாற்றும். அது அனுசந்தானம் பண்ணுறதுனால அவர்களை காப்பாற்றுதல்னு அர்த்தம். மந்திரம் பொதுவாக மந்திரத்துக்கு மந்திர ராஜம் ராஜன்றது என்னன்னு கேட்டால் ஒரு சிறந்த வஸ்துவை அந்த கிளாஸில் சிறந்த வஸ்து. இப்போ மந்திர ராஜனா மந்திரங்களுக்குள் சிறந்தது. நிசம்மனுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது. அப்படி சொல்லிச்சு இந்த மந்திரத்துக்கு மந்திரராஜ. மந்திரராஜகத்துக்கு பதமாக இருக்கக்கூடியன்னு சொன்னால் இருப்பிடமாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம் துணிக்கிறது. இருந்தாலும் இன்னும் அடியனுக்கு கரெக்டான அந்த மந்திரராஜ பதன்றதுக்கு இன்னும் அர்த்தம் ஆப்பிடலை. அக்கா தெரிஞ்சால் சொல்லுங்க, விஞ்ஞாபிக்கிறேன். அப்படி அந்த மந்திரராஜத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நிசம்மனை பற்றிய ஸ்தோத்திரம்னு ஆறுது. ஈஸ்வர சமயத்தில் சிவனே அவரே சாதித்தது, சிவபெருமான் சாதித்தது. இன்னும் நமக்கு சிரேஷ்டியம் ஜாஸ்தி. ஏன்னா சிவன்றவர் வந்து பரம பாகவதர். ஐர்புண்ய சம்ஹிதையில் அவர் நியாசத்தை பற்றியும் பிரபத்தியை பற்றியும் நல்லா விஸ்தரிச்சிருக்கார். அதனால் அவர் ஸ்துதி பண்ணதுனால இந்த ஸ்தோத்திரத்துக்கு இன்னும் ஏற்றம் ஜாஸ்தி. அப்படி பார்க்கச்சு மூன்றாவது பத்தியமானது எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டால் வாமன அவதாரத்தோடு ஒப்பிடுற மாதிரி இருக்குது நரசிம்ம அவதாரத்தை. இதுவும் வந்து நாம் பாசுரங்கள்லேயும் ஸ்தோத்திரங்கள்லையும் அனுபவிக்கிறோம். எம்பெருமானுடைய அவதாரங்களை ஒரு அவதாரத்தை அனுபவிக்கச்சு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அதை இன்னொரு அவதாரத்தோடு சம்பந்தப்படுத்தி அனுபவிக்கிறது உண்டு. அது மாதிரி வர்க்கச்சு பதாவஷ்டப்த பாதாளம் மூர்தாவிஷ்ட திரிவிஷ்டபம் புஜ பிரவிஷ்டாஷ்டதிஷம் மகாவிஷ்ணும் நமாமியகம். இது மூன்றாவது பத்தியம். நமாமியகம்னா அகம் நமாமி, ஏற்கனவே பார்த்தோம். யாரை கமகம் நமாமி, யாரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு கேட்டுட்டால் மகாவிஷ்ணும். மகாவிஷ்ணுகுன்றது பிரதமா பக்தி, முதல் வேற்றுமை. மகாவிஷ்ணுன்றது இரண்டாம் வேற்றுமை. மகாவிஷ்ணுவை நான் வணங்குகிறேன். இப்போ எப்படிப்பட்ட மகாவிஷ்ணு அப்படின்னு கேட்டால் மூன்று விசேஷ பதங்கள் இந்த பத்தியத்தில் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்டன்னு சொல்லணும். அந்த மூன்று பதங்களையும் பார்க்கச்சு அந்த மூன்று பதங்களும் வாமன திருவிக்ரம அவதாரத்தை ஒப்பிடுறது. ஏன்னா திருவிக்கிரம அவதாரத்தில் தான் எம்பெருமான் வந்து சர்வவியாபியாக நமக்கு காட்சி அளிக்கிறான். திருமுடியானது சத்தியலோகம் வரைக்கும் போகிறது, ஒரு திருவடியும் போகிறது. இருந்தாலும் திருமுடி அங்கே போகிறது முக்கியமாக. அவனுடைய திருவடியானது பாதாள லோகத்துக்கு போகிறது. இதான் ஃபுல் எக்ஸ்பேன்ஸ் யூனிவர்ஸோட. அப்புறம் அவனுடைய தோல் பட்டை இருக்கு இல்லையா, அந்த புஜங்கள்லாம் எல்லா திசையும் கவர்றதுன்னு அப்படி நம்ம அதை மனசில் சிந்தனை பண்ணி பார்த்துக்கணும். அது முதல்ல திருவடியை ஸ்மரிச்சின்றார். பதாவஷ்டப்த பாதாளம், அவஷ்டப்தனை தொட்டுக்கொண்ட பாதாளம், பாதாளத்தை போய் தொட்ட அந்த திருவடி. திருவடியினால் எவருடைய திருவடி பாதாளம் வரைக்கும் நீண்டதோ அப்படிப்பட்ட திருவடியுடையவரை, அல்லது எவருடைய திருவடியானது பாதாளம் வரை நீண்டதோ. மூர்தாவிஷ்ட திருவிஷ்டபம், திருவிஷ்டபம்னு ஸ்வர்கலோகத்துக்கு பெயர் அல்லது சத்தியலோகம் வரைக்கும் வச்சுக்கலாம். அது மேலே இருக்கக்கூடிய லோகங்கள். அந்த திருவிஷ்டப பரியந்தம் எவருடைய மூர்தா, மூலதான தலை சிரசு, விஷ்ட ஆவிஷ்ட அதெல்லாம் சொன்னால் போய் தொட்டதோ. அப்படி திருமுடியானது எவருடைய திருமுடியானது சத்தியலோகம் வரை சென்றதோ. அப்புறம் புஜ பிரவிஷ்ட அஷ்டதிஷம், எட்டு திசைகளும் எவருடைய புஜங்கள் நுழைந்தனவோ அந்த திசைகளை, அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவை அகம் நமாமி அப்படின்னு தாத்பரியமாகுது. அதாவது எம்பெருமான் பரமாத்மா, பரதேவதை, அவனுக்கு இருக்கக்கூடிய பரத்வத்தை இது பறக்க பேசுறது. அடுத்து நான்காவது பத்தியம். ஜோதிம் ஷர்க்கேந்து நக்ஷத்திர ஜுவலனாதீன் அனுக்கிரமாத்து ஜுவலந்தி தேஜசாயஸ்ய தம் ஜுவலந்தம் நமாமியகம். மறுபடியும் நமாமியகம், அகம் நமாமி, கமஹம் நமாமின்னு கேள்வி கேட்டுக்கலாம். யாரை வணங்குகிறேன்னு சொன்னால் ஜுவலந்தம். இந்த ஜுவலந்தம்ன்றது ஜுவல்ன்ற தாத்து சப்தம் உற்பத்தி பார்த்தோம்னா ஜொலிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், அதான் அந்த ஜுவல். ஜுவல்னு கூட இங்கிலீஷில் பேருக்கு பாருங்கோ, அது கூட இதுலேருந்து தான் வந்தது. ஜொலிக்கிறதுனால தான் ஜுவல். ஜுவலன் அப்படின்னு சொன்னால் பட்டன்னு மாதிரி சத்ரந்தம், அது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்கிறது. அப்போ ஜுவலந்தம்ன்றது அதோடைய இரண்டாம் வேற்றுமை. எப்பொழுதும்
மின்னக்கூடிய தன்மையை உடையவர், ஜொலிக்கக்கூடிய தன்மையை உடையவர் அர்த்தம், ஜொலித்து கொண்டிருப்பவரின் அர்த்தம், பிரகாசமாக இருக்கக்கூடியவரின் அர்த்தம். தம் தம்னா சஹா தௌத்தேன்னு சொல்லுவோம், தத் சப்தம், தம்னா அவரை, அப்படிப்பட்டவரை, எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கக்கூடிய தேஜோரூபியாக இருக்கக்கூடியவரை நான் வணங்குகிறேன். தம்னு போட்டதுனால அவனை அவனையும் சொன்னால் வச்சுக்கோங்க, அல்லது அவரையும் சொல்கிறோம்னா அவர் எப்படிப்பட்டவர் மறுபடியும் சொல்லியிருக்கணும், அப்போ தான் அவரையும் சொல்ல முடியும். இன்னொன்று, பொதுவாக அந்த தம்லாம் போட்டுட்டா ரொம்ப சிறப்பான விஷயத்தை சொல்கிறதுன்னு அர்த்தம். அப்படி பார்க்கச்சு ஸ்ருதியானது இந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், பகவானுடைய தேஜஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து புகழறது முண்டகோபநிஷத்து. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி அப்படின்னு சொல்கிறது. தமேவம் பாந்தம் அதான் இங்கே வரைச்சு ஜுவலந்தம்னு அந்த பதமானது குறிக்கிறது, ஒரு சிறுநீம் மாதிரி, பரிகாய பதம் மாதிரி. பானாலும் இந்த ஜுவாலா இதான் சமான அர்த்தம். ஸ்ருதி என்ன சொல்கிறதுன்னா, அப்படி சிறப்பாக ஜோதி ரூபியாக இருக்கக்கூடிய, ஜோதிஷ் ரூபியாக இருக்கக்கூடிய பகவானை அனுபாதி எல்லாமே அவனை பின்தொடர்ந்து பாசிக்கின்றன. அதாவது எங்கேருந்து வந்தது, இப்போ வெளிச்சம் இருக்குது, சூரியன் வந்து பிரகாசமாக இருக்கான், அதனால் லோகங்கள்லாம் தெரியுது. இப்போ சூரியனுக்கு பிரகாஷம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் அது பகவானிடத்துல வந்தது. அப்போ லோகத்தில் என்னென்னலாம் பிரகாசத்தை உடைய வஸ்துக்கள் இருக்கோ அவை எல்லாமே பகவானுடைய பிரகாசத்தை பின்பற்றி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாத்தினர் அந்த ஸ்ருதி சொல்லித்து. அது மாதிரி இங்கே அனுக்கிரமாத்து ஜோதிம்ஷி அர்க்க இந்து நக்ஷத்திர ஜுவலனாதீனி அனுக்கிரமாத்து ஜுவலந்தி, அதே சமானார்த்தம் தான். எஸ்ய தேஜஸா, தேஜஸ்ன்றது நபும்சங்களுக்கு சப்தம், தேஜா தேஜகான்றதை பார்த்துட்டு பிள்ளைங்க நினச்சக்கூடாது, அது தேஜஸ் சப்தம், அது தேஜஸ், தேஜஸி, தேஜாம்சி. அதே மாதிரி ஜோதிஹி, ஜோதிஹி, ஜோதிஷ் ஆக்சுவலாக ஜோதிஷ், ஜோதிஷி, ஜோதிம்ஷி. அந்த அப்போ ஜோதிம், ஜோதிம்ஷ, அர்க் ஜோதிம்ஷி அவைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால், அர்க்க இந்து நக்ஷத்திர ஜுவலனாதீனி. இது ஜோதிஷின்றது நபும்சகலிங்கமாக இருக்கிறதுனால ஆதி பதமும் இங்கே நபும்சகலிங்கம், ஆதி ஆதினி ஆதினின்னு போகும்போது புல்லிங்கமாக இருந்தால் ஆதிஹி ஆதி ஆதயகன். சோ சில இடத்துல நம்ம பார்க்கலாம் ஆதயகன்ற பிரயோகம் இருக்கும், இந்த இடத்துல ஆதினி. அப்போ சந்தினால் அர்க்கேந்து நக்ஷத்திர ஜுவலனாதீனி அனுக்கிரமாத்து, அர்க்கேந்து நக்ஷத்திர ஜுவலனாதீன் அனுக்கிரமாத்து நான் எடுத்தேன், என் சந்தி இது. எஸ்ய தேஜஸா, எவனுடைய தேஜஸ்னால இவைகள்லாம், அர்க்கன சூரியன், இந்துன சந்திரன், நக்ஷத்திரம்னு நட்சத்திரங்கள் தெரியும், ஜுவலனன்னா நெருப்புன்னு வச்சுக்கலாம். ஆதின்னு சொல்கிறதுனால இன்னும் என்னென்னலாம் இருக்கோ லோகத்தில், எதத்துக்கெல்லாம் ஒரு பாஸ்வரமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கோ அவைகள் எல்லாமே, அவைகள்லாம் ஜோதி, ஜோதிஹின்னு பெயர், ஜோதிம்ஷி. என்னென்ன பிரகாசிக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்கோ அனுக்கிரமாத்து ஜுவலந்தி எஸ் தேஜஸா, எவருடைய தேஜஸ்னாலும் அவைகள்லாம் ஜுவலிக்கின்றனவோ அப்படிப்பட்ட மகாஜுவாலையாக இருக்கக்கூடிய அந்த நிஜம்மனை நான் வணங்குகிறேன். தாத்பரியமாச்சு அண்மையன் சொல்கிறது வந்தால், எஸ்ய தேஜஸா அர்க்கேந்து நக்ஷத்திர ஜுவலனாதீனி ஜோதிம்ஷி அனுக்கிரமாத்து ஜுவலந்தி தம் ஜுவலந்தம் நமாமியகம்னு அப்படி வச்சுக்கலாம். அர்த்தம் நம்ம பார்த்தது தான், எவனுடைய தேஜஸ்னால் இந்த லோகத்தில் பிரகாசமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம், உதாரணத்துக்கு சூரியன், சந்திரன் இவைகள்லாம் ஜுவலிக்கின்றனவோ அப்படிப்பட்ட மகா தேஜ ரூபியான நிஜம்மனை நான் வணங்குகிறேன். இதான் மூன்றாவது நான்காவது பத்தியங்களுடைய அர்த்தமாகிறது. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.